அனைவருக்கும் வணக்கம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க, ஒரு பிறப்பில் ஒரு மனிதன் பெறும் கல்வியானது அவனது ஏழு பிறப்பிற்கும் பயனளிக்கும். அத்தகைய கல்வியை அளிக்கக்கூடிய எங்கள் பள்ளி மொடக்குறிச்சி ஒன்றியம் லக்காபுரம் ஊராட்சியில் அமைந்த அரசு தொடக்க பள்ளி ஆகும். எங்கள் பள்ளி 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் 6 ஆசிரியர்களுடன் இயங்கி வருகிறது. எங்கள் பகுதியில் ஏராளமான தறிப்பட்டறைகள் உள்ளதால் இங்கு படிக்கும் பெரும்பாலான குழந்தைகளின் பெற்றோர் பட்டறைகளில் வேலை பார்ப்பவர்களாக உள்ளனர். எங்கள் பள்ளி 1939 ஆண்டு தொடங்கப்பட்டு பல்வேறு தொழிலதிபர்களையும் பல்வேறு துறை சார்ந்தவர்களையும் உருவாக்கி உள்ளது. எங்கள் பள்ளியில் கடந்த 2014 ஆண்டு பள்ளி புரவலர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களின் ஒத்துழைப்புடன் பவள விழா கொண்டாடப்பட்டது. அதில் அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் தொழில் அதிபர்கள் கலந்து கொண்டு முன்னாள் ஆசிரிய பெருமக்களை கௌரவித்தனர். விழா நினைவாக பவள விழா நினைவு மலரும் வெளியிடப்பட்டது. பள்ளி புரவலர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் ரோட்டரி கிளப் மூலம் அனைத்து வகுப்பிற்கும் டைல்ஸ், ஃபேன், டெஸ்க் ஆகிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. 1 மற்றும் 2 வகுப்பு குழந்தைகளின் கற்றல் சூழலை இனிமையாக்க வகுப்பறையில் வண்ணப்படங்களும் வண்ண நாற்காலிகளும் கண்ணை கவரும் விதத்தில் அமைந்துள்ளது. எங்கள் பள்ளியில் வருடா வருடம் மாணவர்களின் திறமையை வெளிக்கொணரும் பொருட்டு ஆண்டு விழா நடைபெறும். விழாக்களை சிறப்பாக நடத்த விழா மேடை புரவலர்கள் மூலம் அமைத்து கொடுக்கப்பட்டு உள்ளது. கடந்த 2017 ஆண்டு திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தினமன்று அவரின் நினைவாக அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டு கல்வி அலுவலர்களால் பாராட்டை பெற்றது. எங்கள் பள்ளி மாணவர்களின் நலனில் அனைத்து ஆசிரியர்களும் அன்போடும் அர்ப்பணிப்போடும் பணியாற்றி வருகிறோம். மேலும் முன்னாள் தலைமை ஆசிரியர் திருமதி கா ராஜேஸ்வரி மாநில அளவில் நல்லாசிரியர் விருது வாங்கியும், 2019 ஆண்டு திருமதி சா சந்தியா தேவி அவர்கள் சிறந்த ஆசிரியராக மாவட்ட ஆட்சியரிடம் பாராட்டு சான்றிதழ் பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு பள்ளிக்கல்வித்துறை செயலர் உட்பட கல்வி அலுவலர்கள் பலர் பார்வையிட்டு பாராட்டு பெற்றது எங்கள் பள்ளி. தற்போது எங்கள் பள்ளியில் பழுதடைந்த கட்டிடத்தை மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் பரிந்துரையின் பேரில் ஆற்றன் ஃபவுண்டேஷன் மூலம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 1939 விதைக்கப்பட்டு இன்று பல வேர்கள் ஊன்றி விருட்சமாக வளர்ந்துள்ள எங்கள் பள்ளியில் பல்வேறு துறைகளில் சாதிக்க துடிக்கும் மாணவ மாணவியர் பயின்று வரும் நிலையில், தனியார் பள்ளிக்கு நிகராக எங்கள் பள்ளியும் முன்னேற நவீனமாக இன்னும் பல வசதிகள் தேவைப்படுகின்றன. அவை: பள்ளியின் மதிர்ச்சுவர்களுக்கு ஓவியத்துடன் கூடிய வண்ணப்பூச்சு, பொலிவிழந்த 4 மற்றும் 5 வகுப்பு கட்டிடத்திற்கு வண்ணம் பூசுதல், பள்ளி நுழைவாயிலின் அருகே உள்ள இடத்தில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா, புதிய கட்டிடத்தில் ஸ்மார்ட் கிளாஸ் வசதிகள், சத்துணவு கூடத்திற்கு அருகில் மாணவர்கள் குடிக்க சுத்திகரித்த நீர், கூரை வேய்ந்த பாத்திரம் கழுவும் இடம், சத்துணவு தட்டுக்களை அடுக்கி வைக்க தனித்தனி செல், சத்துணவு விவரங்களை சேகரிக்க பீரோ, பொருட்களை அளக்க டிஜிட்டல் தராசு, நவீனமயமாக்கப்பட்ட சமையலறை. மேற்கூறிய வசதிகள் இன்னும் பள்ளியில் இருந்தால் இன்னும் பல மாணவர்கள் தேன் இருக்கும் இடத்தினை தேடி முயக்கும் வண்டுகள் போல எங்கள் பள்ளியை நாடி வருவர். தரமான சிறப்பான கல்வியை பெறுவர். மேம்பட்ட அக்கற்றல் சூழல் உருவாக ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி புறவர்களுடன் கரம் இணைப்பீர். நன்றி.